ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் ரோஜா செடி வளர்ப்பில் பலவிதமான பராமரிப்புகள் செய்து வருவோம். அதில் முக்கியமானது உரம் கொடுக்கறது. இந்த உரம் கொடுக்கறதுல தான் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். நாம் குறைவான அளவில் காலத்திற்கு ஏற்ற மாதிரி தேவையான உரங்களை மட்டுமே கொடுத்து வந்தோன்னா நல்ல வளர்ச்சி இருக்குங்க. அதிக உரம் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இந்த உரத்தால் செடி நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் உதவுது. இது நமக்கு வீட்டிலேயே எளிதில் தயாரிக்கக்கூடிய ஒரு உரம். இந்த உரத்தை பற்றி நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த உரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளில் பழுத்த இலைகள், காய்ந்த இலைகள், இவற்றை நாம் ஃபஸ்ட்டு நீக்கிடணும். இப்படி செடியை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்தை நாம் கொடுக்கும் பொழுது அதில் வரக்கூடிய துளிர்கள் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இந்த பனிக்காலத்தில் நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன், இப்படி பிளாக் ஸ்பாட் டிசீஸ் வரும், அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்படி எல்லா இலைகளையும் நாம் எடுத்துட்டு பசுமையான இலைகளை செடியிலே விட்டுறணும். புதிய துளிர்கள் நல்லாவே இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். பழுத்த இலைகள், காய்ந்த இலைகள், காய்ந்து போன குச்சிகள், இவற்றை மட்டுமே நாம் நீக்கிடணும். மற்றபடி அடுத்ததான் நாம் இந்த உரத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த உரம் நம்ம வீட்டில் எளிதில் சமையல் கட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு உரம்தாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பீட்ரூட். இந்த பீட்ரூட் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய தோலை சீவிட்டு தான் சமையலுக்கு பயன்படுத்துவோம். அந்த தோலை நாம் ஊற வச்சும் கொடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது முழு பீட்ரூட்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி 3 நாள் ஊற வச்ச அந்த ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி நாம் ஊற்ற போகிறோம். இந்த ஃபெர்டிலைசரில் ஒரு நல்ல சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பீட்ரூட்டில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் அதே சத்து நாம் செடிக்கு கொடுக்குறோம். நம்ம கிச்சனில் விழக்கூடிய பீட்ரூட் தோலை ஊற வைக்கிறத விட மார்க்கெட்டில் கொஞ்சம் வதங்கின நிலையில் இருக்கக்கூடிய பீட்ரூட் குறைவான விலையில் கிடைக்கும். அந்த பீட்ரூட்டை வாங்கிட்டு வந்து தோலை சீவணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன துண்டாக்கி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு கண்டெய்னரில் மூடி 3 நாள் அப்படியே இருக்கட்டும்ங்க. 3 நாளைக்கு பிறகு 1 பங்கு பீட்ரூட் அரைச்ச லிக்விடுக்கு 3 பங்கு தண்ணி கலந்துக்கோங்க. ஆக 4 பங்கு ஆகிடுது. இதை நாம் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம். பெரிய செடிக்கு 1.5 லிட்டர் கொடுங்க, சின்ன செடிக்கு 200 ml கொடுங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நீங்கள் வாரம் 1 முறை கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் கூட கொடுத்தா போதும். கண்டிப்பாக வாரம் 1 முறை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 15 நாளைக்கு 1 முறை கொடுக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் நிறைய இருந்ததுன்னா வாரம் 1 முறை கூட கொடுக்கலாம். என்னோடய பிளேலிஸ்டில் ரோஜா வளர்க்குறதுக்கான எல்லா வழிமுறைகளும் நிறைய வீடியோக்களாக இருக்குது. ரோஜா செடிகளை விரும்பி வளர்க்கும் அனைவருக்கும் தேவையான தகவல்கள் என்னோடய பிளேலிஸ்டில் இருக்குது. என்னோடய வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் வந்துடும். நாம் இப்போ பார்த்த பீட்ரூட் லிக்விட் ஃபெர்டிலைசரில் எல்லா வித சத்துக்களும் இருக்கிறதுனால ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்க பூச்செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் அதை கொடுக்கலாம். இந்த சீசனில் பூக்கக்கூடிய சாமந்திக்கு கூட நீங்கள் அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா நல்லாவே மொட்டுக்கள் வைத்து பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லாமல் பஞ்சகவ்யா, மீன் அமிலம் எல்லாமே
இந்த சீசனில் நம்ம கொடுக்க முடியும். மழைக்காலத்தில் கொடுக்க முடியாத காரணத்தினால இனி வர்ற காலங்களில் எல்லாமே நாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் என்னோடய சேனலில் ஒரு சில லிக்விட் ஃபெர்டிலைசர் சொல்லியிருக்கிறேன். என்பிகே லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட நாம் கொடுக்கலாம். மஸ்டர்ட் கேக், கடலை புண்ணாக்கு கரைசல், இவை எல்லாமே என்னோட சேனலில் வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் உங்கள் செடிக்கு கொடுக்கலாம். பீட்ரூட் லிக்விட் ஃபெர்டிலைசரில் முக்கியமாக நமக்கு கிடைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் செடியினுடைய பூவில் இருக்கக்கூடிய கலர். நல்ல ஒரு அடர்த்தியான கலர் நமக்கு கிடைக்கும், அதே சமயம் பெரிய பூக்களாக கிடைக்கும். இந்த உரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இனி வாங்க எங்கள் வீட்டு ரோஜாக்களை பார்க்கலாம்.